அப்புறம் வீட்ல கேக் செய்வாங்களா உங்க வீட்ல? அப்புறம் வேற என்ன பலகாரம்லாம் செய்வாங்க? அந்த மணி சாபம் நிறைய ஸ்வீட்ஸ் தான் கிறிஸ்மஸ்க்காக ரொம்ப காத்துட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொடுப்பியா அபிஷா? எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுப்போம். இந்த கிறிஸ்மஸ் மறக்க கூடாது. பக்கத்து வீட்ல ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாருக்கும் போய் நீங்க கேக் சாக்லேட் எல்லாம் கொடுக்கணும். நல்ல சந்தோஷமா, ஏன்னா இந்த மாதம் நம்ம என்ன மாதம் வச்சிருந்தோம், மகிழ்ச்சி மாதம். அதனால நம்ம எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்கணும். எல்லாருக்கும் அந்த சந்தோஷத்தை என்ன பண்ணோம், பகிர்ந்து கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு ஃபைனல் டேன்றதுனால நம்ம நிறைய காரியங்கள் இந்த நாட்களில் பார்த்தோம்ல, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய படிக்க, புது புதுசான ரெவலேஷன்ஸ் வர்றதுக்கு, புது காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ ஸோ ஆண்டவர் குழந்தையாக எப்படி வந்தார், அதை திட்டம் எப்படி நிறைவேறிச்சு, அதை அழிக்க நினைக்கும் போது கூட அப்படி பாதுகாத்தார். இப்போ குழந்தையாக இயேசு அவர் வளர ஆரம்பிக்கிறார். அவரை குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியிருக்கு. இல்லை அவர் வந்து இஸ்ரவேலுக்கு ரட்சகராக வந்தார்னு பார்த்தோம். அப்புறம் அவர் டே ஸ்டார் என்று அழைக்கப்பட்டார். புரியுதா? அவர் வந்து ஒரு நம்பிக்கைக்காக, நம்பிக்கைக்கு கொடுக்கிறவராக வந்தார் என்று பார்த்தோம். ஆனால் இவர் வளரும் பொழுது எப்படி வளர்ந்தார் தெரியுமா? நீங்களே குட்டி பிள்ளைங்களா இருக்கீங்களா? இல்லை ரொம்ப குட்டி பிள்ளைங்க இருக்கிறதே ரொம்ப குட்டி பிள்ளை தெய்வம் தான் இருக்காரு. இல்லை அப்போ ஏசப்பா அப்புறம் அப்படி வளரும் பொழுது எப்படி திரும்ப விசேஷமாக வளர்ந்தாரா? வசனம் சொல்லுது லூக்கா 2:52 இயேசுவானவர் சொல்லுங்க பார்க்கலாம், ஞானத்திலும் அதிகமாய் திருப்தி அடைந்தார். திருப்தி அடைந்தார், திருப்தி அடைந்தார்னு அர்த்தம் பெருகிட்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் வளரும் போது என்னென்ன ஞானம் அடிக்கடி சொல்லுங்க, என்ன யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஞானம் யூஸ் பண்ணுவோம். ஞானத்துல ஏசப்பா தினந்தோறும் வளர்ந்து வந்தா. அப்ப நீங்க எல்லாரும் என்ன விரும்புவீங்க? ஞானத்தை. அப்ப கிண்ட ஜாய் விரும்புவல்ல நீ? அப்ப கிண்ட ஜாய்க்கு பதில என்ன விரும்பணும்? ஜாயும் விரும்பணும், ஆனா என்ன அதிகமா விரும்பணும்? விரும்பணும் அப்படிதானே சாஸ்னா? அப்புறம் என்ன பண்ணாரா? வளர்த்திலும், அப்புறம் எப்படி வளர்த்திலும் அதிக அதிகமா வருது. தேவ கிருபை அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு எல்லாருக்கும் தேவை என்ன சொல்லுங்க? தேவ கிருபை. ஏன்னா உங்களுக்கு படிப்புக்கு தேவை, உங்க எதிர்காலத்துக்கு தேவை, உங்க ஆரோக்கியத்துக்கு தேவை. இந்த உலக தீமையினால நிறைஞ்சிருக்கு, அதுல இருந்து நீங்க பாதுகாக்க உங்களுக்கு என்ன தேவை? தேவ கிருபை. அப்புறம் என்ன இல்லைன்னா மனுஷர் தயவிலும். அவர் என்ன, யாரோட தயவு? மனுஷர் தயவு மிக முக்கியம். தேவன் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம மனுஷருக்கு முன்பாக திருமுறை நடக்க முடியாது. அவருக்கு மனுஷருக்கு மேலே என்ன இருந்துச்சா? தயவு கிடைச்சிதான். அவர் போகிற இடத்துல எல்லாரும் யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவருக்கு இயேசுப்பாக்க. அப்போ இயேசுவானவர் வளரும் பொழுது இவர் எல்லாவற்றோடு வளர்ந்தார். இப்போ நீங்களும் குட்டி பிள்ளைங்களா இருக்கீங்கல்ல, நீங்களும் அதேமாதிரி வளர ஆரம்பிப்பீங்களா? அதேமாரி விரும்புவீங்களா? உங்களை பார்க்கறதால அந்த செல்வங்கள் கூட, குட்டி பிள்ளைகள், பெரியோர்கள், வாலிப செல்வங்கள், நம்ம எல்லாரும் நாம் வளர வளர நாம் என்ன விரும்பணும்? எல்லாரும் பெருகணும் என்று சொல்லி இந்த நாள்ல உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். மீண்டுமாக நாங்கள் இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்தில் விடை பெறுகிறோம். எல்லாருக்கும் என்ன சொல்ல போறோம் இப்போ? ஹேப்பி கிறிஸ்மஸ்.